சேனல் தினமும் மனமும். இன்னைக்கு நம்ம வந்து பஞ்சகச்சம் எப்படி உடுத்திக்கிறது, புருஷாலோட பஞ்சகச்சம் எப்படி சூப்பரா உடுத்திக்கிறது அப்படின்றத பாக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு வாட்டி அட்வான்ஸ் ஹாப்பி ஆவணி அவிட்டம். நமஸ்காரம், நான் பையூர் ராஜாஜி வாத்தியா. தினமும் மனமும் நேயர்களுக்காக கிரகஸ்தர்களுக்கு பஞ்சகச்சம் கட்டிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இப்ப நான் சொல்லிக் கொடுக்க போறேன். கிரகஸ்தர கல்யாணம் ஆனவெல்லாம் எப்படி பஞ்சகச்சம் கட்டிக்கிறான்றதை கொஞ்சம் கத்துக்கிடும் எங்ககிட்ட. அதுக்காக பார்த்து ரசிங்க கேட்டு கத்துக்குங்கோ, நான் எப்படி கட்டது பார்த்துக்குங்கோ. அதுக்காக அதே நீ கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் கல்யாணத்து போது முதல்ல சொல்லி கொடுத்துருப்பா, அப்புறம் யாருக்கு மறந்துருக்கோம் தெரியாது. இது ஆத்திர விசேஷங்கள் கல்யாணம் சீமந்தம் பூச்சூட்டல் ஆயுஷ் ஹோமம் ஆத்திர விசேஷங்கள் வரைச்சு பஞ்சகச்சம் கட்டி தெரியுது இல்லை, வாத்தியார் தான் கட்டி கொடுக்குறார். அது இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சு விட்டேன்னாக்கா நீங்களே சௌகரியம் பஞ்சகச்சம் கட்டிக்கலாம். ஒரு விசேஷத்தில் வெள்ளிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆயுஷ் ஹோமம் என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சு முக்கியமாக ஆவணியாக வட்டத்தின் போதெல்லாம் பஞ்சகச்சம் கட்டிக்கணும். ரீட் காண்டிஷன் தரப்பணம் படைச்ச போச்சு. இந்த பல விசேஷங்கள் நாளில் பஞ்சகச்சம் கண்டிப்பாக கட்டிக்கணும், கிரகஸ்தர் கட்டிக்கணும். அது எப்படி கட்டிக்கணுன்றதுக்கான இப்போ காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ. இது 9-5 வேட்டின்னு இருக்குது, அவள் கல்யாணத்தில் கொடுத்துருப்பா கல்யாணத்துக்கு. இந்த 9-5 வேட்டியை இப்படி பார்த்துக்கணும், பிரிச்சுக்கணும். இது இப்படி சென்று இப்படி ஃபுல்லாக நம்ம இப்போ ரவுண்டு வச்சுக்கணும். இதில் லெஃப்டில் பார்த்துக்கணும், லெஃப்டில் வந்து கரெக்டாக ஒரு 4.5 feet எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு இப்படி கீழே விடணும். அந்த எண்டு வந்து தரையில் டச் பண்ணிருக்கா அப்படி வச்சுக்கணும். பாக்கியை அந்த இடுப்பு சுற்றி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடை உள்ளே போகணும், லெஃப்ட் சைடு உள்ளே போகணும், ரைட் சைடு இந்த பக்கம் வரணும். அது என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு ரிவர்ஸ் சைடில் அப்படி லாக் பண்ணணும். அதே மாதிரி இதையே அப்படி வச்சுட்டு ரிவர்ஸ் சைடில் லாக் பண்ணிக்கிறோம். இப்படி லாக் பண்ணல கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ பார்த்தேன்னாக்கா அது பாருங்கோ, இது உள் பக்கம் வந்துட்டு இது வெளிப்பக்கம் இருக்குது, இது கொஞ்சம் இது நிறையும். இந்த கொஞ்சமாக இருக்குது இல்லையா, அதை மே கீழேந்து மேலே எடுக்கணும். கீழேந்து மேலே எடுத்தாலும் இப்படி தெரியும், ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் லாங்காக இருக்கும். இந்த லாங்காக சைடு இருக்கு இல்லையா, அதை இந்த விரல் இப்படி வச்சுக்கணும். இது பாருங்க இந்த விரல் இப்படி வச்சுட்டா 4 விரலில் இந்த பக்கம் 2 விரல் இந்த பக்கம் 2 விரல் இந்த விரல் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி 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 இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும், இப்படி பார்த்து வந்துருக்கோம். இதை என்ன பண்ணணும், முதல்ல இடுப்பில் சொருகிக்கணும், சொருகிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிடணும். ஒரு லெவலுக்கு ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வர அளவுக்கு வச்சுருந்தே வரணும். இது பார்த்தாலும் ஒரு பஞ்ச் மாதிரி வரும், இந்த இடம் ஒரு அப்படியே பஞ்ச் மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணோம், இது காலு கீழே கொடுக்கும், 2 காலுக்கு இடையில கீழே கொடுத்துடணும். கீழே கொடுத்துட்டு இப்படி பின்னாடி வாங்கிக்கும், பின்னாடி வாங்கிட்டு இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு பின்னாடி இந்த இடுப்பில் இருக்கு பண்ணுவோம், இங்கே அப்படியே சொல்லிக்கிடும், இந்த இடத்த சொல்லி விட்டுக்கணும். திருப்பிட்டா இந்த இடம் அப்படியே தெரியும், திருப்பி ஃப்ரண்ட்ல அப்படி வரும். ஃப்ரண்ட்ல வந்தோடனே இந்த இடத்த இப்படி காலில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கும், டைட் ஆகி அப்புறம் இது ரொம்ப லென்த்தாக பக்கத்துக்கு பாருங்கள், ரொம்ப லென்த்தாக பக்கத்தை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல் பண்ணணும். முன்ன மாதிரி இந்த பக்கம் 2 finger, இந்த பக்கம் 2 finger, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். நல்லா விரலை வச்சு ஃபோல்டு பண்ண வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி இப்படி வந்துடும், இதை எடுத்து இடுப்பில் சொல்லிவிடும். இப்போ 3 இடம் இருக்கும், 1, 2, 3, 4 பஞ்சகச்சத்தில் 1 சொல்லிக்கிட்டோம், 2வது கச்சம், 3, இப்போ 4. இப்போ என்ன பண்ணி இது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கிற கீழே. இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கிறது இல்லையா, இந்த கீழே இருந்து எடுக்கும், இந்த கீழே இருக்கிறது இப்படி இருக்கும் புடவை தளர்ப்பு மாதிரி. இதே போனால் அதே மாதிரி திருப்பி ஃபோல்ட் பண்ணணும், உள்ள 2 கை, ஒரு 2 விரல், வெளியே 2 விரல், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும்.
இப்படியே ஃபோல்டு பண்ணிகிட்டே வந்தால் அது ஒரு லெவலில் வரும், இதே வரி வரும். அதை எடுத்து இடுப்பில் சொல்லிக்கணும், சொல்லிக்கிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படி பண்ணணும். பார்த்தேன்னா ஒரு மடிப்பு அங்கவசரம் மாதிரி அப்படியே வந்துடும். உங்களுக்கு பார்த்தா இந்த கழுத்து உண்டாக்க பஞ்சகச்சத்தில் சௌகரியமாக இருக்கும். பின்னாடி பார்த்தாலும் சௌகரியமாக பண்ணும், இப்போ அடி தெரியும், முன்னாடி பார்த்தா இது தெரியும். இது ஒரு கச்சம், ரெண்டு கச்சம், மூணு கச்சம், ஏற்கனவே உள்ள நாலு, இது அஞ்சு, அஞ்சு கச்சம்ன்றதால பஞ்சகச்சம் சொல்கிறோம். அடுத்தபடியா இந்த ஒன்பது வேட்டு கூட ஒரு அஞ்சு மூணு துண்டு கொடுத்துருப்பான், செட்டாக வரும். இதுவும் இதுவும் செட்டு வரும். இந்த பெருசு ஒன்பது முழக்கீழே அஞ்சு வந்து உத்திரிய மாதிரி. இது இப்படி பார்த்துட்டாக்க இது மாதிரி இது கரை இருக்கும், இதே மாதிரி கோபுர மாதிரி கரை இருக்கும், உள்பக்கம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், இது நீட்டாக பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு திருப்பி இப்படி நேரம் தூக்கிட்டு திருப்பி ஒரு ஃபோல்டு, திருப்பி அப்படியே மேலே தூக்கிட்டு திருப்பி ஒரு ஃபோல்டு. இப்படி பண்ண உடனே இந்த பக்கம் அப்படியே இந்த ரெட்டை மடிக்கணும், இந்த கிரீன் ரெட் இருக்குதுல இப்படி பிரிக்கணும். இந்த மடிப்பு இருக்குத மொத்தமாக மடித்ததை இந்த ரெட்டை அப்படி தனியாக பிரிக்கணும். மொத்தமாக மடிச்சிருக்கோம், இதை ரெட்டை அப்படி தனியாக பிரிக்கணும். தனியாக பிரிச்சுட்டாக்க அப்படியே வரும், ரெட்டு மேலே வரும், இந்த கிரீன் மேலே இருக்கும். அப்படியே கையில் சுற்றிகிட்டே வரும், அப்படியே சுற்றிகிட்டே வரும், அப்படியே சுற்றிகிட்டே வந்தாக்க மேலே ரெட்டு வரும், கீழே கிரீன் இருக்கும். அப்படியே சுற்றிக்கணும். இதுக்கு நல்லா இழுத்து விட்டுண்டாக்க இந்த ரெண்டு மாற்றி 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 அப்படியே ரெண்டு கலரும் தெரியும், மேலே சகக்கு கீழே பச்சை, அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருக்கும். இதை என்ன பண்ணிட்டேன்னாக்க இது ஆனப்படி இப்படி இருக்கு பார்க்கும். இதை நுனி எடுத்துட்டு இந்த நுனியை ஃபோல்ட் பண்ணிக்கணும், இதை அப்படியே இடுப்பை சுற்றி நம்ம முனையில் உள்ளே சொல்லிக்கணும். உள்ளே சொல்லிக்கிட்டு இதை ஃபோல்ட் பண்ண பாருங்கோ, அதை அப்படியே நம்ம ரிஸ்ட்டை சுற்றி சுற்றிகிட்டே வரும், அப்படியே சுற்றணும், அப்படியே பின்னாடி சுற்றணும், அப்படியே சுற்றின்னு வந்தாக்க அப்படியே வந்துடும். இந்த ஃபோல்டிங்கோட வந்து பார்த்தாக்க அப்படியே வரும் இந்த கிரீனோட. இது என்ன அப்படி கொஞ்சம் டைட் பண்ணணும், இப்போ டைப் பண்ணி விட்டால் வேஷ்டி அவரே வராது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பிக்கிச்சே கட்டின்றாக்க இந்த ஃபங்க்ஷன் ஆரத்தி எடுத்து முடிஞ்சிடவுள்ளும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒன்றும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அப்படியே இருக்கும். இப்படி டைப் பண்ணிவிட்டு இடுப்பில் பின்னாடி சொல்லிடுவோம், அப்படி சொல்லிக்கிட்டேனாக்க இது இருக்கும் கெவால், இந்த பச்சை இருக்கு மேலே இருக்குது, அப்படி சகப்பு இருக்குது. அதே பின்பக்கம் பார்த்தேனாக்க மேலே பச்சை சகப்பு இருக்குது, கீழே பச்சை இருக்குது, அப்படியே இருக்கும். இது பார்த்த உடனே வைதிகால் தெரிஞ்சிடும் நன்னாக்கா. இதுக்கேற்ற மாதிரி இது இப்படி பண்ணிட்டுனாக்க ஒன்றுமே ஆகாது, கேட்டா நடக்கலாம், தடுக்கவே தடுக்காது போகுது, காலையும் கீழே கிளீனாக இருக்கும், தடுக்காது. பின்னாடி கச்சம் ரெண்டா தெரியும், இந்த பக்கம் அப்படியே தெரியும், சௌகரியமாக இருக்கும். இது இந்த கிரகஸ்தான்லாம் ஆவணி ஆகட்டும், ஒரு பிறந்த நாள், சீமந்தம், விசேஷங்கள் எண்ணிக்கிறது ஆற்றுல நல்ல நாளில் கட்டிக்கலாம். இது மாதிரி கத்தின்னு போயிட்டால் தான் பெருமாளுக்கு விசேஷம். நம்ம இது நிச்சயமே கிரகஸ்த கல்யாணம் ஆனவா தினமும் கட்டிக்கணும், அது இப்போ இருக்க நடைமுறையில் முடியாது. ஆகையினால ஆற்றுல விசேஷ காலம் வாத்தியார் எதிர்பார்க்காத நாமளே கட்டிக்கலாம். இது ஒன்றும் பிரம்ம பிரயத்தில் இல்லை, ஒரு ரெண்டு நாள் அப்படி அப்படி கட்டுமான வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணிட்டுக்கு இந்த அஞ்சு கச்சம் ரெண்டு நாலு பின்னாடுங்க, அஞ்சு கச்சம் மேலே ஊற்றி இது போட்டுக்கிட்டாங்க அப்படியே டைட்டாக பெல்ட் மாதிரி ஆகிடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னாக்க உங்களுக்கு வயர் வீங்காது, வயர் பெருசாக தெரியாது, வர பல்ஜ் ஆகாது, வயர் உள்ளே இருக்கும். இந்த லிவருக்கு இந்த கிட்னிக்கெல்லாம் இது பாதுகாப்பாக இருக்கும், இது பிகாஸ் ஆஃப் காட்டன். இது காட்டனில் போடுறதால இது வார்மாக இருக்கும், எந்த வித அடியும் இருக்காது. ஹிப்புக்கு ஒரு பலம் இருக்கணும், அதுக்காக பஞ்சகச்சம் கட்டிக்கணும். காரணம்னாக்க தொப்பை தள்ளக்கூடாது, இது இருக்க கிட்னி லிவர்லாம் பாதுகாப்புறதுக்காக இந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு இது நடக்கச்சே உண்ணாது. இப்படி கால் தூக்கிக்கலாம், போய்க்கலாம், நல்லா நடக்கலாம், பேர் நவுடா பண்ணலாம். இது பார்த்தோன்னே கிரகஸ்தான் இருக்கும். இது எல்லாம் நீ பார்த்து கற்றுட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பத்து தடவை மணி கட்டி பாருங்கோ, ஈஸியாக வந்துடும்.
அப்படி எதனா இருந்தாக்க இந்த தினமும் மனம் போட்டேனாக்க திருப்பியும் ஒன்று பண்ணி காட்டுறவங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் பார்த்து நீங்கள் அதை முயற்சி பண்ணி இந்த தினமனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவாளி ஆதரிக்கணும் கேட்டுக்கொண்டிருக்கேன். சர்வேதனா சீக்கிரம் சர்வேதனா சீக்கிரம் பார்த்து ஓம் சாந்தி 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 ஹரி கோ.